ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார்னா, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்லிட்டு, நான் அங்கே உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானுள்ளே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கலாத்தியர் 3:9 சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று. இந்த நாளில் கூட ஆண்டவர் என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். எல்லாருக்கும் உண்டு. எப்போல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ ஆண்டோட என்ன சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, அது மாத்திரமே ஆண்டவரே நான் கையிட்டு செய்ய கொடுத்துருக்கீங்களே தொழில் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, நாங்கள் குடும்பமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லியும் எல்லாருக்குமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிற ஜெபம் எல்லாருக்கும் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று. இன்றைக்கி அநேக ஜெபிக்கும் போது ஜெபிப்பாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தாலே என்னை என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அப்படி ஜெபிப்பாங்க. ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தார்னா பாருங்கள், ஆதியாகமம் 12 சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நான் நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்லிட்டு, நான் அங்கே உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. தொடர்ந்து வாசித்து பார்ப்பேன், அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகாம் புறப்பட்டு போனார். ஏதாவது கேட்டாரா, ஆண்டவர் சொந்த ஜனத்தெல்லாம் விட்டுட்டு என் குடும்பத்தினரெல்லாம் விட்டுட்டு என் உறவெல்லாம் விட்டுட்டு என் சொந்த தேசத்தை விட்டுட்டே புறப்பட்டு போக சொல்கிறீங்களே ஆண்டவர், இது எப்படியான்னு கேட்டாரா? அவருக்குள்ள ஒரு கலக்கம் வந்ததா, பயம் வந்ததா? ஆண்டவர்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்காதபடி ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டு போனார். அப்போ ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படும்படியா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார், ஆண்டவரை விசுவாசித்தார். சொல்லுகிற கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் தான் இயேசுதான் ஆசீர்வாதமாக வைக்க முடியும் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டான்னு சொல்லி தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்தில் பலப்பட்டவராய் உறுதிப்பட்டவராய் காணப்பட்டு புறப்பட்டு போனார். இந்த அனுபவம் நம்மகிட்ட இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறோம், உண்மைதான், ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் தவிர ஒரு வழியே கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எவ்வளோ பணம் இருக்கட்டும், எவ்வளோ சம்பாத்தியம் இருக்கட்டும், எவ்வளோ ஆசைகள் இருக்கட்டும், சொத்துக்கள் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கவே முடியாது. நிலையான நிரந்தரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். ஆண்டவுடைய கரத்தில் தான் ஆசீர்வாதம் உண்டு. அதனால் தான் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, உங்கள் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க அப்படிலாம் நம்ம ஜெபிப்பதுண்டு. கர்த்தருடைய கரமே இதை செய்துட்டு என்று சொல்லும்படியால் ஆண்டவருடைய கரம் தான் நமக்கான ஆசீர்வாதமான வழியை திறக்க முடியும். ஆண்டவர் தான் நெருக்கத்தில் இருக்கிற நம்ம ஆசீர்வாதமான வழியில் பாதையில் கர்த்தர் தான் நடத்தி செல்ல முடியும். அந்த ஆசீர்வாதமான வழிகளை திறக்கிறவரும் கர்த்தர் தான், ஆசீர்வாதமான காரியங்களை செயல்படுத்துகிறவரும் கர்த்தர் தான். அருமையானுள்ள அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து ஆபிரகாம் புறப்பட்டு போனார். இன்றைக்கி பாருங்கள், ஊழியத்தில் ஒரு குடும்பத்தார் வந்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் நகையெல்லாம் பாருங்கள் பேங்க்கில் வச்சுருக்குறோம், வட்டி மேலே வட்டி ஆயிட்டு இப்போ ஒரு நல்ல காரியம், அவங்க சொன்ன ஒரு காரியம், இப்போ தங்க விலை கூடுனதுனால அந்த நகையை அப்படியே திருப்பி, இப்போ தங்க விலை கூடினதுனால திரும்ப வச்சதுனால அந்த வட்டியெலாம் விலை கூடினதுனால அந்த வட்டியெலாம் கழிஞ்சிருச்சு அப்படிலாம் அவங்க பகிர்ந்து கொண்டாங்க அவங்க காரியத்தை. அப்போ அவங்க சொன்ன அவங்கள்ட
கேட்டேன், நல்லா ஜெபிக்கிறவங்களாச்சே, எல்லா காரியத்தையும் ஜோமணி தான் செய்த. ஆமாம், ஜோமணி தான் செய்த. ஒன்றா அந்த சகோதரி சொன்னாங்க, என் கணவன் நல்லா ஜெபித்து தான் செயல்படுவாங்க, ஆனால் பாருங்கள் அவங்க உறவினர் ஒருத்தர் வந்து அவங்களும் ஒரு பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க, அவங்களும் ஒரு புதிய பிஸ்னஸாக நம்ம பார்ட்னராக இருந்து செய்வோம்னு சொல்லி வந்து செய்ய வந்தாங்க. அப்போ ஜோமணிங்களாமான்னு கேட்டேன். ஆமாம், நாங்கள் ரெண்டு பேருமே அதுக்காக உபாசித்து ஜெபித்தோம், ஆனால் கர்த்தருடைய வழிநடத்தல் நாங்கள் புரிந்து கொள்ளவே முடியல, ஒரு தெளிவான வழிநடத்தல் எங்களுக்கு இல்லை. அப்போ நான் அந்த சகோதரி சொல்கிறாங்க, அப்போ என் கணவர்கிட்ட சொன்னேன், ஒரு தெளிவான வழிநடத்தல் இல்லை, அதனால் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போம்னு சொன்னேன். ஆனால் அவங்க உறவினர் தொடர்ந்து தொந்தரவு பண்ணி அந்த புதிய தொழிலுக்கான ஆசீர்வாதங்களெல்லாம் அவர் விவரித்து சொன்ன உடனே பாருங்கள், என் கணவருக்கு சரி ஆரம்பிப்போம், உறவினரே சொல்லிட்டார் அதெல்லாம் ஆரம்பி முதல்ல அப்படித்தான் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம அந்த காரியத்தை நம்ம ஜெபித்து ஜெபித்து எப்படியாவது அதில் ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உறவினர் அவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்லி நான் என் கணவருமாய் சரி என்று சொல்லி ரெண்டு பேரும் தான் சம்மதம் தெரிவிச்சிட்டோம். புதிதாய் ஆரம்பித்த தொழில், அந்த தொழிலில் எதிர்பார்த்ததை விட இப்படி ஒரு நஷ்டம், இப்படி ஒரு கஷ்டம் வரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஆண்டவர் கொடுத்த அந்த தொழிலையே இருந்தால் தான் எவ்வளோ எத்தனை கோடி கூட இன்னும் நாங்கள் சம்பாதிப்போம். இப்போ எவ்வளவோ கோடி பணம் நாங்கள் போடுகிற அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறோம், இன்றைக்கி முடியலை, வேறு வழி இல்லாதபடி எப்படியாவது இதில் ஆண்டவர் உதவி செய்யணுமே சொல்லி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் சித்தத்துக்காக ஜெபித்தாங்க, ஆண்டவருடைய சித்தத்தை அவங்க இன்னும் காத்திருந்து அறியலை, ஆண்டவர் அதற்கு வழிநடத்தலே இல்லை, அவங்களே வாயால் சொல்லுகிறாங்க. அப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவருடைய வழிநடத்தல் இல்லாதபடி ஒரு மனுஷனுடைய வார்த்தை, ஆண்டவர் பேசலை அது குறித்து, அந்த சகோதரி வழிநடத்தலே இல்லை, ஆனால் ஒரு மனுஷனுடைய வார்த்தை, உறவினராக இருக்கலாம், அவர் தரமசாலியாக இருக்கலாம், அவர் பெரிய பணக்காரராக இருக்கலாம், அப்போ அந்த உலக பிரகாரமான ஒரு மனிதர் உறவின்ற வார்த்தை நிமித்தமாய் இன்றைக்கி அவங்களுக்கு ஏற்கனவே கத்தர் ஆசீர்வாதமாய் கொடுத்த அந்த தொழிலும் பாருங்க, நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், இதில் வர இன்கம், இதில் வர ப்ராஃபிட் அவ்வளோத்தையும் புதிதாக ஆண்டவர் சொல்லாதபடி, ஆண்டவர் தெளிவான வழிநடத்தல் இல்லாதபடி ஆரம்பித்த தொழிலில் போட்டது நிமித்தமாக முழுமையாய் எல்லாமே நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். என்ன செய்யணும், அதில் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்கு இந்த கடன் இந்த வட்டி கட்டுறதையாவது நிறுத்திடலான்னு பார்த்து ஏதாவது சொத்துக்களையாவது விற்கலான்னா அதுக்கும் வழி இல்லை. ஏற்கனவே சொத்துக்களையெல்லாம் இது பண்ணி தான் முதல் தொழில் ஆரம்பித்தா நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம். இப்போ ஆண்டுடைய வார்த்தையை கேட்காதபடி உறவினர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்த்தது நிமித்தமாக இப்போ இவ்வளோ மேலே பாதிப்பு, இப்போ எப்படி வெளியே வருவோன்னு தெரியலை, கம்பெனி ஏலத்துக்கு போயிருமோன்ற நிலைமையில் இருக்கிறோம், பேங்க்குக்கு பணம் கட்ட முடியலை, அவ்வளோ தூரம் உள்ளே உடஞ்சி ரெண்டு பேரும் என்ன செய்யணும் தெரியல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்தாங்க. அருமையானே ஆண்டவர் நல்லா ஆசீர்வதித்தாங்க. அந்த ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரத்தில் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னும் காத்திருந்தா கூட ஆண்டவர் என்ன செய்யணுமோ அந்த ஆலோசனையை கர்த்தர் கொடுத்துருப்பாங்க. மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்த நிமித்தமாய் இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு நிலைமை. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்க்கலாம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாங்க, நான் ஒரு சந்ததியை திரளாய் பெருக பண்ணுவேன், இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறாங்க. அப்போ ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவரே எனக்கும் வயதாயிட்டு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னது எப்படி நடக்கும் கேள்வி கேட்டாரா? இல்லை, மறுபடியும் ஆண்டவுடைய சமூகத்தில் ஆண்டவுடைய வார்த்தையை நம்பினார், தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கலை, தாம் பலவீனத்தை பார்க்கலை, சாராளுக்கு அதுக்குரிய அடையாளமே இல்லாமல் போயிட்டு, கர்ப்பம் தரிக்கக்கூடிய அடையாளமே கிடையாது, அதையும் பார்க்கலை, ஆண்டவர் மாத்திரம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்தாங்க, ஆண்டவர் மேல் வைத்திருக்க விசுவாசம் குறைபடாதபடி காத்து கொண்டார். இன்றைக்கும் ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி தான் அந்த நிகழ்ச்சியில் எல்லாருக்குள்ளே அந்த ஆசை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தை மாதிரி கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பாங்க, ஆசீர்வாதமாக வைப்பாங்க. அதற்கு இப்போ இருக்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஆண்டவர் சமூகத்தில் தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசம் உள்ளவளை ஜெபத்திலே எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஆண்டவுடைய சமூகத்தில் ஆண்டவர் சூழ்நிலை எப்படி இருக்குது, அதாவது அற்புதங்களை அதிசயங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழியே இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி அற்புதம் நடக்கும்னு கேள்வி கேட்காதீங்க.
ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஏன் சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நான் உண்மை விசுவாசிக்கிறேன். நீ சூழ்நிலையை மாற்றி அமைக்கிற கர்த்தர், நீங்கள் முடியாததை முடிய செய்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவரை மாற்றி அமைக்கிற கர்த்தர். ஆகினால என் சரீர பலவீனத்தை பார்க்கல, என் குடும்ப சூழ்நிலையை பார்க்கல, நான் உண்மை மாத்திரம் பார்க்குறேன். பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் கடந்த மாதம் சொன்ன சாட்சி, ஒரு அருமையான சகோதரி, அவங்க பேர் காந்திமதி, பாளையங்கோட்டையில் தான் இருக்கிறாங்க, பெருமாள்புரத்தில். அந்த அருமையான சகோதரி ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க, படிக்கும் போது ஸ்கூல் லைஃப்பில் கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தது நிமித்தமாக அவங்க ஆண்டவரை அறிந்து கொண்டாங்க. அந்த சகோதரிக்கு திருமணம் முடிந்து அவங்க வீட்டார் எல்லாருமே ஆண்டவர் அறியாத குடும்பன்றனால அவங்களுக்கு ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் ஒரு மணமகனை தான் முன்குறித்து திருமணம்லாம் முடிந்தது. திருமணம் முடிந்தும் ஒரு 7-8 ஆண்டுகள் கழித்தும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவங்க 8 ஆண்டுகளும் பாருங்கள், அவங்க சொன்ன ஒரு காரியம், 8-9 ஆண்டுகள் எந்தெந்த மருத்துவரை பார்க்கலாமோ, என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமோ அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரியம், அவங்க சாட்சி சொன்ன காரியம். அப்போது சில ட்ரீட்மெண்ட் அவங்களால ரொம்ப கஷ்டம், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போகிறது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வேணுமே, பரவாயில்ல எத்தனையோ லட்சம் செலவழிக்கணும், பரவாயில்ல ஒரு குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றார் உறவினர்கிட்டலாம் உதவி கேட்டிருக்கிறாங்க. எல்லாம் கேட்டு எத்தனையோ லட்சங்கள் செலவழித்திருக்கிறாங்க, ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளணுன்றது போன ட்ரீட்மெண்ட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா 9 ஆண்டுகள் அதுக்குரிய காரியங்களை பார்த்தோம், ஒன்றும் முடியல. கடைசியில் அவங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட், உங்களுக்கு இனி குழந்தையே பிறக்காது. அந்த சகோதரனுக்கும் பலவீனம், சகோதரிக்கும் பலவீனம், அதனால் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சான்ஸே வழியே கிடையாது என்று. அருமையான அந்த நாட்களில் 2 பேரும் சோர்ந்து போயிருந்திருக்கிறாங்க. அப்போதான் அந்த காந்திமதியுடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ரெண்டு அவங்க ஆண்டவர் அறிந்தவங்க, அடிக்கடி 2 பேரும் சந்திப்பாங்க, பேசிக்கொள்வாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களா, எல்லாம் முடிஞ்சிருச்சுல உனக்கு, டாக்டருக்கு என்ன பார்க்கணும் எல்லாம் முடிஞ்சு, இப்போ நீ ஆண்டவரை நம்பு, நீ கிறிஸ்தவ ஸ்கூலில் தானே படித்த, அப்போ ஆண்டவரை பற்றி எவ்வளோ வார்த்தைகள் நீ கேட்டிருக்கிற, அந்த இயேசுவை நம்பி இயேசு உனக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் செய்வார். ஏன்னா கற்பத்தின் கண்ணியை கத்தரால் வரும் சொந்த அந்த ஆசிரவத்தை கர்த்தர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க கூட படித்த ஹைஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தை அவங்கள ஊக்குவிக்க ஆரம்பித்தது, ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பித்த உடனே அந்த காந்திமதி சகோதரி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் குடும்பம் முழுமையும் உண்மை அறியாத குடும்பம், ஆனால் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலில் படித்தது நிமித்தமாய் நாம் அறிந்து கொண்டேன், அதனால ஆண்டவரே இவ்வளோ தோல்வி இவ்வளோ தடைக்கு மத்தியிலும் உண்மை அறிந்து கொண்ட அந்த சிறு வயதில் உண்மை அறிந்து கொண்ட நான் இப்போ உண்மை நோக்கி பார்க்குறேன், உங்கள் வார்த்தையின்படி இந்த ஆசிர்வாதத்தை எனக்கு கொடுக்க உங்களால் முடியும், நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் இனி இந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கும் வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன், நான் குடும்பமாக உங்கள் நாம மைமைக்காய் வாழுவோம், உங்களை ஏற்றுக்கொள்வோம், எங்கே போனாலும் கர்த்தர் கொடுத்த குழந்தை நான் சொல்வேன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து முதல் நாளே அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்தானோ. பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இனிமேல் நீங்கள் தான் சரி, ஆண்டவரே நம்ப ஆரம்பிச்சுறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பித்திருக்காங்க. அந்த நாட்களில் தான் என்னோடு கூட இடையில ஃபோன் மூலமாக என்னோடு கூட பேசி கொள்வாங்க, வந்து ஜெபித்து விட்டு போவாங்க. அவங்களுடைய விசுவாச வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி வார்த்தை பொய்யாகாதில்ல, அதனால் ஆண்டவர் எனக்கு எப்படி தருவாங்க. ஆனால் பாருங்கள், 16 ஆண்டு கழித்து தான், 9வது 10வது வருஷம் தான் ஆண்டவருக்குள்ளாக பலப்படுகிற ஒரு நாட்களாக இருந்தது. திருமணம் முடிந்து அந்த நாட்களில் சந்திக்கும்படியாக வந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வேதத்தை வாசித்து வாசித்து கர்த்தர்கள் பலப்பட்டாங்க. 16வது ஆண்டு முடிந்து தான் கடந்த மாதம் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பெற்றெடுக்க முடியாது, 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதித்தாங்க. ஒரு வல்லமுள்ள சாட்சியாக கர்த்தர் வைத்தாங்க. இந்த சகோதரி சொல்கிறாங்க, இந்த ஆபிராமின் ஆசிர்வாதத்தை இப்போ பாளையங்கோட்டையில் வந்த சின்ன பிள்ளைங்க 2 பேரையும் அவங்க அம்மா அவங்களுமா தூக்கிட்டு வந்து கூட்டத்தில் சாட்சி சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க சவால் விட்டு சொல்கிறாங்க, இந்த காலதாமதம் வந்தது நல்லது, நான் சூழ்நிலையை பார்க்கல, மருத்துவ ரிப்போர்ட்டெல்லாம் நான் பார்க்கல, ஏன்னு சொன்னால் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக எனக்கு ஒரு என் ஃப்ரெண்டு மூலமாக வழி திறக்கப்பட்டது, அதனால் இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டே இல்லைன்னு இருந்தாலும் நான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கல, ஆண்டவரை தான் பார்த்தேன். ஏன்னா ஆபிரகாமும் பாருங்கள், ஆண்டவர் வாக்கு கொடுத்தும்
அதுக்கப்புறம் 100 வயது ஆனவர், 75 ஆண்டுகள் கழித்து 100 வயது சென்று அப்பொழுதும் ஆபிரகாமுடைய விசுவாசம் குறைபடலை. நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அந்த சகுதி அந்த வார்த்தையை கூட சொன்னாங்க சாட் சொல்லும்போது, ஆபிராமின் ஆசிரத்தை தாங்கன்னு செபிக்கிறேன். அப்போ ஆபிராம்களை என்ன இருந்துச்சு, சூழ்நிலையை பார்க்கல, பலவீனத்தை பார்க்கல, காலதாமத்தையும் பார்க்கல, நம்பிக்கையோடு கூட தேவனை விசுவாசித்தார். அவருடைய விசுவாசத்தில் பலவீனம் காணப்படலை. அப்போ ஏன் விசுவாசத்தில் பலவீனம் வரவே கூடாது? நான் ஆண்டவரை நம்புவேன், ஆலோசனை வார்த்தையை விசுவாசிப்பேன், ஆபிராம் போல் நம்பிக்கையோடு விசுவாசிப்பேன். கத்தனை எப்படி சாட்சியாக நிறுத்துவார், அப்படியே கத்தனை சாட்சியாக நிறுத்துனாங்கன்னு சொல்லி ஆண்டோடைய நாமத்தை பயன்படுத்தான். அப்போ அந்த சகுசுரன் அந்த காலதாமத்தையும் கத்தை அனுமதித்தது நல்லது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் பாருங்கள், கொஞ்ச நாள் ஆண்டவரை பற்றி நான் ஜெபிக்க ஆரம்பித்தோன்னே என் பெற்றோர் முதல்ல சரின்ட்டாங்க. அப்புறம் ஒரு சில ஆண்டுகள் கழித்து சொன்னாங்க, போதும் நீ 2 வருஷம் 3 வருஷம் ஜெபித்துற, அந்த இயேசு உன்னை குழந்தையாக கொடுத்தாருங்களாம் கேட்டாங்க. அப்போ எல்லாரும் இந்த காலதாமத்தில் என்னுடைய விசுவாசம் குறைப்பட்டு போக முடியாத வார்த்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இல்லை, ஆண்டவரே ஆபிராமுடைய விசுவாசத்தில் பலவீனம் வரலை, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க தாங்கனே ஆண்டவர்கிட்ட அந்த விசுவாசத்தில் பலப்படும்படிய அனுபவத்தை கேட்டு கேட்டு விசுவாசித்தேன். இன்றைக்கி கர்த்தர் ஆபிராமின் ஆசுவாத்தினால் கர்த்தனை ஆசுவத்திருக்கிறாங்க. இன்றைக்கி என் குடும்பத்தாரெலாம் உண்மைக்குமே இயேசு தான் மெய்யான தேவன் என்று காலதாமத்தின் மூலமாக என் குடும்பத்தினர், என் கணவருடைய வீட்டார் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய், எங்களுடைய குடும்பத்தில் உறவினர் கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் இன்றைக்கி ஆண்டவர்களாக வந்திருக்கிறோம். அந்த சகோதரி சொன்ன ஒரு காரியம், இன்றைக்கி இந்த காலதாமத்தை கர்த்தர் எங்களுக்கு நன்மையாய் மாற்றி கொடுத்தார் என்று சொன்னாங்க. எத்தனை குழந்தைகள் அவங்கள 18 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் எத்தனை பேரை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துகிறாங்க. இன்றைக்கி அருமையாவே நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்களோ, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிராமனை ஆசீர்வதிக்கப்படுவான்ற வார்த்தையின்படி ஆபிராம்களை காணப்பட்ட விசுவாசத்தில் பலப்படுங்க. இன்றைக்கும் காலதாமதம் ஆகியிருக்கலாம், ஆண்டவர் சொன்னார், அதுக்குரிய அடையாளம் இல்லை. நாளுக்கு நாள் போராட்டம் தான், பிரச்சனை தான். சூழ்நிலையை பார்க்காதீங்க, தடையை பார்க்காதீங்க, நாளுக்கு நாள் போராட்டத்துக்கு மேலே போராட்டமாக அதையும் பார்க்காதீங்க. ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசத்தை விசுவாசம் பலவீனப்படாதபடி காத்துக்கொள்ளும், நம்பிக்கையோடு கூட விசுவாசிங்க. கர்த்தர் எப்படி அந்த காந்திமதியை இன்றைக்கி ஆசீர்வத்து, அந்த காலதாமதம் இந்த குடும்பத்தில் 18 பேர் அவங்க சொன்னாங்க, 18 பேர் இன்னைக்கு ஆண்டவர்களாக முழுமையாக அவரை ஏற்றுக்கொண்டு, என் குடும்பம், நாங்கள் குடும்பமாய், எங்கள் கணவனுடைய குடும்பம், நாங்கள் யாவருமாய் ஆண்டவரை சேவிக்க ஆலயத்துக்கு செல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறான்னு சொன்னாங்க. இன்றைக்கு அருமையான காலதாமதமாக இருக்கலாம், உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தினர், ஆண்டவரை அறியாதவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, உங்கள் தெருவில் உள்ளவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய், இவங்களுக்கு ஆண்டவர் தான் செய்தார், இவ்வளோ பெரிய அற்புதம் எப்படி நடந்தது, இந்த அதிசயத்தை கர்த்தர் தான் செய்தார், அந்த கர்த்தர் தான் எனக்கு வேணும், அந்த இயேசு தெய்வம் எனக்கு வேணும் சொல்லி அவங்களும் உங்கள் மூலமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய், உங்கள் மூலமாய் உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைக்க பலர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம இருந்த வண்ணமாய் நம்ம ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறமை, சோதரிக்கிற சோதரிக்கிறமையா, ஆண்டவன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே, இப்பொழுது கூட ஆண்டவரே ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என் தொழில் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், கர்த்தர் எங்களுக்கான ஆசீர்வாத வழியை திறக்கணும்னு சொல்லி ஆண்டவரே இந்த வேலையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை நீங்கள் நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமையா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது உங்கள் வார்த்தையின்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காய் காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசத்தில் பலப்படும்படியான அனுபவத்தை தாங்க ஆண்டவரே, விசுவாசத்தின் ஆவியான ஒவ்வொரு ஆண்டவரே நிரப்புங்க ராஜா. சூழ்நிலையை பாராதபடி, தடையை பாராதபடி, காலதாமத்தை பாராதபடி கர்த்தாவே உங்கள் மீது வைத்திருக்க விசுவாசத்தில் பலப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை தாருங்க ஆண்டவரே. இதுவரை காணப்படுகிற ஆண்டவரே விசுவாசத்தில் காணப்பட பலவீனங்கள் மாறட்டு இயேசுவின்
நாமத்தில் நம்பிக்கையோடு ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடிய, ஆண்டவரை விசுவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜபாவியை தகப்பனே ஒவ்வொருக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மூலமாய் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளாய் மாத்திரமல்ல விசுவாச மார்க்கத்தவராய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமும் விசுவாசத்தால் பலப்படக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்துருங்க ராஜா. அப்படியாய் கர்த்தருடைய வல்லமை இறங்குறபடியால் நன்றி. உங்கள் நாம மகிமைப்பட போறபடியால் சோதரிக்கிறேன். உங்கள் கிருபையின் கரத்திற்குள்ளாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறேன். விசுவாசம் குறைபடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.